गुरुभ्यो नमः पन्डावध्यायं पैन्दवद् श्लोकम् यस्मान्नोद्विजते लोकग लोकान्नोद्विजते च यषामर्षभयोद्वेगैः मुक्ताय स च मे ஞானியின் பக்தியை பற்றி இந்த பகுதிகளில் பகவான் பேசி வருகின்றார் பதிமூன்றாவது சோகத்தில் பராபக்தனின் ஏழு லட்சணங்களை முதலில் குறிப்பிட்டார் எல்லா ஜீவராசிகளையும் வெறுக்காதவன் நட்புணர்வுடன் இருப்பவன் கருணையுடன் இருப்பவன் மமகாரமும் அகங்காரமும் அற்றவன் சுகதுக்கத்தை சுமமாக பார்ப்பவன் மன்னிக்கும் குணத்தையுடையவன் என்று கூறினார் பிறகு சென்ற சோகத்தில் ஞானிக்கு ஐந்து லட்சணங்களை கூறினார் எல்லா காலத்தில் மகிழ்வுடனும் எண்ணங்களை கட்டுப்படுத்தியவனாகவும் ஸ்வபாவத்தை வென்றவனாகவும் ஆத்ம ஞானத்தில் உறுதியான மனதுடனும் என்னிடமே மனதையும் புத்தியையும் பொருத்தியவன் என்று கூறி அப்படிப்பட்ட பராபக்தன் அல்லது ஞானி எனக்கு விருப்பமானவன் என்று கூறினார் இந்த சோகத்தில் முதல்வரி யஸ்மாத் ந உத்விஜதே லோகக லோகாத் ந உத்விஜத்தே ச யக யஸ்மாத் எந்த ஒரு ஞானியை ஞானியை கண்டு லோக ந உத்விஜதே லோகக உலகமானது ந உத்விஜதே சங்கடப்படுவதில்லையோ எந்த ஒருவனைக் கண்டு இந்த உலகம் பயப்படுவதில்லையோ துன்பப்படுவதில்லையோ பிறகு அடுத்த வரி லோகாத் உத்விஜதே ச யக எவனொருவன் இந்த உலகத்தினால் துயரப்படுவதில்லையோ ஞானியைக் கண்டு இந்த உலகமும் துன்புறுவதில்லை ஞானி இந்த உலகைக் கண்டு தானும் துன்புறுவதில்லை ஞானியின் மனம் எப்படிப்பட்டது என்று ஒரு சோகம் சொல்கிறது வஜ்ரா தபி கதோராணி மிருதோ மிருதுனி குசுமாத் தபி ஞானியின் மனம் வஜ்ராயுதம் போன்று இருக்கும் அதேபோல் குசுமம் என்றால் மலர் மலரை போன்று மிருதுவானமும் மிருதுவானதாகவும் இருக்குமாம் எப்பொழுது இந்த உலகத்தை அவன் உலகத்தை அவன் உலகம் அவனை பற்றி சொல்லும் பொழுது அதை வாங்கும் மனம் வஜ்ரம் போல் கடினமாக இருக்கும் அதே சமயம் இவன் உலகிற்கு வார்த்தைகளை தரும் பொழுது மென்மையாக இருக்கும் மலரை போல் மென்மையாக இருக்கும் அஜ்ஞானிக்கும் மனம் இரண்டு விதமாகத்தான் இருக்கும் ஆனால் அப்படியே தலைக்கீடாக இருக்கும் யாராவது நம்மை சிறுவார்த்தை பேசினாலும் மனம் துவண்டு விடுவோம் மலரை போல் மனதை வைத்துள்ளோம் அதே சமயம் மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது வஜ்ரம் போல் கடினமான வார்த்தைகளை கூறுவோம் ஆனால் ஞானி இதற்கு நேர்மாறாக இருக்கின்றான் அதனால்தான் உலகம் அவனை கண்டு துன்புறுவதில்லை அவனும் உலகத்தை கண்டு துன்பமடையாமல் இருக்கின்றான் இனி இரண்டாவது வரியில் நான்கு சொற்களை கூறி இவற்றிலிருந்து விடுதலை அடைந்துள்ளான் என்று கூறுகின்றார் ஹர்ஷ அமர்ஷ பய உத்வேகைகி முக்தாய முக்தாய என்றால் விடுதலை அடைந்தவன் எதிலிருந்து ஹர்ஷ அதிக சந்தோஷம் அதிக சந்தோஷம் வந்தால் தலைக்கால் புரியாமல் துள்ளமாட்டான் பிறகு அமர்ஷக பிறருடைய குறைகளைக் கண்டு கோபம் மாட்டான் மற்றவர்கள் குறைகளை சகித்துக்கொள்வான் கொள்வான் அந்த அமர்ஷம் என்ற குணத்திலிருந்து விடுதலை அடைந்தவன் பிறகு பயம் பயத்திலிருந்து விடுதலை அடைந்தவன் இரண்டு விதமான பயம் ஒருவனை வாட்டுகிறது பொதுவாக மரண பயம் துயர பயம் மரணம் வந்துவிடுமோ என்ற பயம் துயரம் வந்துவிடுமோ என்ற பயம் இந்த இரண்டு விதமான பயத்திலிருந்தும் விடுதலை அடைந்துள்ளான் ஞானி பிறகு கடைசி சொல் உத்வேக உத்வேக என்றால் மனச்சோர்வு மனம் உடைந்து செல்லுதல் எதிலிரு இதிலிருந்து ஞானி விடுதலை அடைந்துள்ளான் பிறகு கடைசி பகுதி சச்ச மீ பிரியக இப்படிப்பட்ட பக்தன் எனக்கு பிரியமானவன் என்று கூறுகின்றான் ஸ்லோகத்தின் சாரத்தை பார்த்தால் எவனொருவனைக் கண்டு இந்த உலகம் துன்புறுவதில்லையோ எவன் இந்த உலகை கண்டு துன்புறுவதில்லையோ எவனொருவன் அதிக சந்தோஷம் சகிப்புத்தன்மை சகிப்பின்மை பயம் மனச்சோர்வு ஆகிய குணங்களிலிருந்து விடுதலை அடைந்துள்ளானோ அந்த பக்தனே எனக்கு மிகவும் பிரியமானவன் இனி அடுத்த சோகத்தை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி